நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல் உறவுகளே அவருக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகேசன். அரசின் பற்பல நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி தான், ஸோ சட்டத்திட்ட விழிப்புணர்வுகளாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்தையுமே நம்முடைய சேனலில் வந்து தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். உறவுகளுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நிறைய பேர் கூப்பிட்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளை அழைக்கிறீங்க, ஆனால் எல்லாருக்கும் என்னால் பதில் சொல்ல முடியலையேங்கிற வருத்தம் நிச்சயமாக இருக்குது. விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம், ஸோ மழை இல்லை, ரொம்ப ஒரு வேதனையின் உச்சக்கட்டத்தில் தான் நாங்கள் ஓடிட்டுருக்குறோம். ஸோ அந்த ஒரு மன உளைச்சல் ஒரு பக்கம், ஏகப்பட்ட ரூபாய் செலவு பண்ணி விவசாயம் இந்த மாதிரி இருக்குதே வானம்பத்த பூமியில் அப்படிங்கிற ஒரு பக்கம் மன உளைச்சல், இன்னொரு பக்கம் வந்து பற்பல தேவைகள், திடீர்னு ஒரு இறப்பு, இது பிறப்பு, ஏதாவது ஒரு விசேஷங்கள் இந்த மாதிரியும் வந்துகிட்டே இருக்கனால நம்ம அதிலையும் கலந்துக்கணும். ஒரு தனி மனிதனாக இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த யூடியூப் பக்கம் இந்த மாதிரி வீடியோஸும் பண்ணுறேன். அதனால் உறவுகள் வந்து நான் எப்போதுமே ஃப்ரீயாக இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தயவுசெய்து உறவுகளுக்கு வேண்டாம். நான் ஃப்ரீயாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப அவைலபிள் தான். ஸோ அதனால் உறவுகள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொண்டு கூடுமான வரை உங்களுடைய சந்தேகங்களை வீடியோ கீழே கேட்க பழகிக்கொள்ளுங்கள். நம்மளுக்காக ஒரு வாட்ஸ்அப் தளம் இருக்கிறது, ஒரு டெலக்ராம் குழு இருக்கிறது. ஸோ அது ரெண்டு லிங்க்கையும் வந்து இந்த வீடியோ கீழே நான் தரேன். உறவுகள் அதில் இணைந்து கொண்டு கேளுங்கள். என்னை அல்லாத நிறைய வழக்கறிஞர்கள், படித்தவர்கள் அந்த குழுக்களில் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கான தீர்வுகளை நிச்சயமாக செய்வாங்க. ரொம்ப விருப்பப்பட்ட தம்பிகள், என்னோடு கூட அபரிச்சயமான தம்பிகள் அந்த குழுவில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பதில் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டால் கூட உங்களுக்கான தேவைகள் நிச்சயமாக நீங்கள் கேட்கும்போது நம்முடைய பேனா புரட்சி குடும்ப உறவுகள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய கடன்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காணொளி என்ற விகிதத்தில் நிறைய பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லாமே இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு காணொளி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய உறவுகள் வந்து இந்த காணொளிகளை வந்து அக்செப்ட் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கடந்த ரெண்டு நாளாக என்ன பதிவு பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா, அரசாங்கத்துக்கிட்டேருந்து நலத்திட்டங்களை நாம் பெறுவதென்றால் இன்றைக்கு நிறைய நம்ம செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம எப்படி எளிமையாக நம்ம பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து ரெண்டு காணொளி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று நேரலையில் வந்து அந்த ஒரு காணொலியும், அதுக்கு முன்னாடி ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ முத முத வெளியிட்ட காணொலியில் எப்படி நம்ம வந்து தகவலறி உரிமை சட்டம், அதை 2J கீழே நம்ம விண்ணப்பிக்கிறது, அதற்கான PDF, அப்புறம் முதல் முதல்ல நம்ம எப்படி தகவலறி உரிமை சட்டத்தை நம்ம பயன்படுத்துறதுங்கிற அதோடய PDF, ஸோ அரசாணைகள் சில PDF எல்லாமே வந்து நம்ம அதில் கீழே கொடுத்துருந்தோம். உறவுகள் வந்து அதை பயன்படுத்தினாங்க. அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உறவுகள் அதையும் மறக்காமல் பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தா தான் நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். சரி, இன்றைக்கி அதை தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. ஒரு சகோதரர் கேட்டார் என்னன்னா, இப்போ 2J என்ன, 2 அதாவது 2O என்ன அப்படி சொன்னார். அது 2J ஆங்கிலம், 2O தமிழ். ஓனா ஆனா அவன் ஓவன் அந்த ஓ. ஸோ இதுதான் மாற்றமே தவிர வேறு ஒன்றும் இதுக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட் கிடையவே கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சகோ நீங்கள் சொல்லிட்டீங்க ரைட்டு, சந்தோஷம், இப்போ ஒரு பட்டா அப்ளை பண்ணி நம்மளுக்கு வரலைன்னா அதுக்கு எப்படி நம்ம கலாய்வு செய்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த, ரேஷன் கார்டு வரலைன்னா எப்படி பார்க்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் அதை வந்து எந்தெந்த முகவரிக்கு நாங்கள் அனுப்பி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய உறவுகள் கேட்டிருந்தாங்க. ஏன்னா முத முத இந்த தகவலறி உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற உறவுகள் நம்ம சேனலில் அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க. அதனால் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ கீழே நான் அதையும் கூட நான் முகவரியை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ ஒரு பட்டாவுக்கு விஷயத்தை பற்றி நம்ம கேட்கணும் அப்படின்னா, வட்டாட்சியர் அலுவலகம், அதாவது பொது தகவல் அலுவலக துணை தலைமையிலத்து துணை வட்டாட்சியர். அதே போல் ஒரு பஞ்சாயத்து சம்மந்தமாக கேட்குறோம் அப்படின்னா, வட்டார வளர்ச்சி அலுவலகம், பொது தகவல் அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலகம். அதே வந்து ஒரு மாவட்ட லெவலில் இருக்கிற ஊராட்சியை பற்றி நம்ம கேட்குறோம் அப்படின்னா, பஞ்சாயத்துராஜ் சட்டம், மாவட்ட பஞ்சாயத்துராஜ் அந்த இயக்கம். அதுபோக பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ஒரு RTA பொறுத்த வரைக்கும் நம்ம
ஒரு தகவலை கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு முகவரி தெரியலைன்னா நம்ம வருத்தப்பட தேவையே கிடையாது. நான் திரும்ப 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 நான் இதில் பதிவு பண்ணுறேன், முகவரி தெரியலைன்னா நீங்கள் வருத்தப்பட தேவையே கிடையாது. உங்கள் கலெக்டர் அலுவ ஆஃபீஸாக தான் வந்து மாவட்ட அலுவலகம் இருக்கும் இல்லையா, உங்கள் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம், அந்த அலுவலகம் அங்கே இருக்கிற பொது தகவலருக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிட்டிங்கனாவே அவர் வந்து 6(3)-ன் கீழே, அதாவது வந்து சட்டம் 2005 பிரிவு 6(3)-ன் கீழே அவர் வந்து இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு உங்களுடைய கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணணுங்கிறது இந்த சட்டத்தோட ஒரு மிக சிறப்பு. அதனால் நீங்கள் முகவரி தெரியலை அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் ஆர்டிஐ விண்ணப்பிக்காமல் இருக்க தேவை கிடையாது. நீங்கள் விண்ணப்பிக்கலாம், தாராளம் விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய மாவட்ட முகவரி மட்டும் தெரிஞ்சால் போதும், கலெக்டர் ஆஃபீஸோட முகவரி மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் பொது தகவல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படிங்கிறத உங்கள் மாவட்டத்தை போட்டு நீங்கள் அனுப்பிட்டீங்கனாவே உங்களுடைய ஆர்டிஐ அந்த தகவலை உரிய அலுவலகம், நீங்கள் எந்த சம்மந்தமாக கேட்குறீங்களோ அது சம்மந்தமான தகவல்களை உங்களுக்கு வந்து வழங்கும்படி அந்த துறைக்கே அவங்களே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு, எப்படின்னா இதில் மாவட்ட ஆட்சியிலேருந்து நம்ம அனுப்பும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த துறைக்கு சொல்லிட்டு இந்த மனுதாரர் கேட்ட தகவலை அவருக்கும் அனுப்பிடுங்க, அதோட ஒரு நகலை எங்களுக்கும் அனுப்புங்க சொல்லி அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து முகவரி தெரியலை அப்படின்ட்டு நம்ம ஆர்டிஐ அப்பீல் பண்ணாமல் இருக்க தேவையே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். கல்வித்துறை சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ வேளாண் துறை சம்மந்தமாக பார்த்திங்கன்னா விவசாய சம்மந்தமாக கேட்குறீங்க, மாவட்ட வேளாண் துறை பொது தகவல்களும் மாவட்ட வேளாண் துறை, இப்படி நிறைய துறைகள் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் முகவரி இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் பொது தகவல் அலுவலர் இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஆர்டிஓட மிக பிரமாண்டமான ஒரு சட்டமாக இருக்குது. அதனால் முகவரி தெரியலைங்கிறக்காண்டி நம்ம இருந்துற தேவையில்லை. முகவரி தெரியலைன்னா இந்த மாதிரி மாவட்டத்துக்கு நீங்கள் அன்றைக்கி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுதான் வழிமுறை. நான் எல்லாத்தையுமே வந்து நான் ஓரளவு எந்தெந்த முகவரிங்கிறது நான் ஓரளவு வந்து என்னோடய வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உறவுகள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த சட்டம் எல்லாருக்குமே உதவும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இப்போ கலாய்வு அப்படின்னு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய கிடைக்கும். ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்போது நம்மளோட ஒரு ஓன் தேவைகளை கூட நம்ம என்ன செய்யலாம்னா பூர்த்தி பண்ணிக்கலாம். அதை பற்றி எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது நேற்று ஒரு காணொலி, இன்க்ளூடிங் மெம்பருக்கு மட்டும், நம்மளுடைய சேனலில் நம்மளோட சேனலில் சந்தாதாரா இணைந்திருக்கிற ஒரு 9 உறவுகளுக்கு, குறிஞ்சி முல்லை மருதம் இந்த 3 பிரிவில் இருக்கிற உறவுகளுக்கு நாம் வந்து மாதத்தில் ஒரு காணொலி நேரலை வெளியிடலாம் சொல்லியிருந்தோம். நேரலை வெளியில் இருக்க நேரம் இல்லாமல் இருக்கனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேற்று ஒரு நான் செய்த ஒரு முதல்ல நான் என்ன செய்தேன் பொதுநலத்தில் அப்படிங்கிற ஒரு காணொலியை நான் உங்களுக்கு நேற்று வெளியிட்டேன். ஸோ அந்த காணொலியோட ஓரளவு உங்களுக்கும் நான் அதை சொல்கிறேன், இந்த என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அந்த ஒரு ஓரலாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அதையும் ஜாயின் பண்ணுறேன். உறவுகள் வந்து அதையும் பார்த்து பயனடைங்கள். ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் உதவி செய்ய கடன்பட்டிருக்கேன். இந்த டூஜேங்கிறது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கலாய்வு செய்யலாம். அதே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, வேறு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக யாரையும் பழிவாங்கும் நோக்கத்திற்காக தயவுசெய்து இதை பயன்படுத்தி விட வேண்டாம். இப்போ இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு 2 ஊராட்சியில் நின்று தேர்தல் நின்றுருப்பாங்க, ஒருத்தர் தோற்றுருப்பார், ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாங்க. தோற்றவர் வந்து ஜெயிச்சவர் எப்படியாச்சும் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த சட்டத்தை பயன்படுத்தி அடிக்கடி கலாய்வு செய்து, ஸோ அவர் மேலே ஏதாச்சும் குற்றச்சாட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இப்படி பயன்படுத்தி ஒரு விரோதத்தை உண்டாக்குவேன். அதுபோல் ஒரு அரசு அலுவலகம் பிடிக்கலன்னா அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவர் மேலே ஏதாச்சும் கால் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு தனி மனித எதிர்ப்பு தான் நீங்கள் சம்பாதிக்க முடியுமே தவிர உங்கள் மேலே கோபங்கள் அதிகமாக வரும். ஸோ இது வேறு மாதிரி கூட போய் முடிஞ்சிடும், அடிதடி இந்த மாதிரி கூட போய் முடியும். அதனால் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சட்டத்தை நீங்கள் கையில் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சமூகத்திற்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறவுகள் வந்து தவறான ஒரு வழிக்கு தயவுசெய்து திரும்ப 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 உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் எதுனா, தவறான திசைக்கு இதை நீங்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி விட வேண்டாம். அதுபோக தனி நபராகவும் நீங்கள் சேர்ந்து நீங்கள் தனியாக இருந்து செயல்பட வேண்டாம். முடிந்த வரைக்கும் ஒரு குழு, ஒரு கூட்டம், ஒரு சங்கம், ஒரு இயக்கம் இப்படி வந்து நீங்கள் இருந்து செயல்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப வலிமையாக இருக்கும். ஸோ அதே போல் தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தும் போது அவங்க சைட்லேருந்து நம்மளுக்கு எப்படிலாம் சட்டப்பிரிவை கண்டுபிடிச்சி அவங்க நிராகரிக்கிற ஒரு வழிமுறை வச்சுருக்கிறாங்க, என்னென்ன காரணத்துக்காண்டி நிராகரிக்கலாங்கிற வழிமுறை வச்சுருக்காங்க, அதன் அடிப்படையில் நிராகரிச்சிருவாங்க. நாம் அதையும் தாண்டி படிச்சிருந்தால்தான் நம்ம அதை எப்படி மேல்முறையீடு செய்கிறது, முதல் மேல்முறையீடு செய்கிறது, ரெண்டாம் மேல்முறையீடு செய்கிறது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நம்ம முதல் மேல்முறையீடு செய்ய போயிட்டோம் அப்படின்னாவே ரெண்டாவது மேல்முறையீடு போகிறதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் வந்துடும்.
முதல் மேல்முறையீடு நம்ம வந்து போகவே நம்மளுக்கு சட்டத்தில் அதை பற்றின விஷயங்கள் தெரியல அப்படின்னா இவன் ஒன்றும் தெரியாதவன் ஒரு 30 நாளில் பதில் கொடுக்காமல் விட்டு பார்ப்பாங்க நம்ம எதையும் அதை பற்றி கண்டுக்கல அப்படின்னா ஓகே நம்மளை பற்றி அவன் கேர் பண்ணுறவே போகிறது ஆனால் ஃபஸ்ட் அப்பீல் போனோம் அப்படின்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம செயலோடு இணைந்திருங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் உங்களுக்கான எந்த ஒரு விஷயத்துமா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்ல கடன்பட்டிருக்கிறேன் மீண்டும் அடுத்த காலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் முடிவு விட்டுக்கொள்ளும் உங்கள் அன்பு நண்பன் பேனா புரட்சி முருகேசன் நன்றி சொந்தங்களே நம்முடைய சேனல் சந்தாதார உறவுகள் யாவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்த காணொளி வந்து எங்கள் ஊரில் பயன்படாத இருந்த ஒரு நீர்நிலை மேல் தேக்க தொட்டி இந்த தொட்டியை வந்து சுத்தம் செய்து தரும்படி பலமுறை கேட்டோம் அதை சரி செய்யவில்லை ரெண்டாவது அதற்கு ஏணிப்படியாவது வைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுவும் செஞ்சபாடு இல்லை கடைசியில் அது சரியாக வரலைன்னா அதை ரிமூவ் பண்ணி தந்துருங்கன்னு சொல்லிவிட்டு முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு போட்டு நான் செய்த இரண்டாவது வேலை அது நான் பொதுநலத்தின் வந்து நான் சிஎம்சிலுக்கு பெட்டிஷன் போட்டு செய்த இரண்டாவது வேலை ஸோ அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க நம்ம சந்தாதார உறவுகளுக்கு நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஜாயின் பட்டேன்னா கொடுத்த நாள்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ண நாள்லேருந்து நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் செய்த விஷயங்களை உங்களிடத்துல நான் காணொளி வடிவாக பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன் குறிஞ்சி முல்லை மருதம் இந்த 3 குழுவில் இருக்கிற நம்முடைய சொந்தங்களுக்கு அதை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டவில்லை 2 பேர் 3 பேர் இப்படி சேர்ந்துருந்தீங்க இப்போ தான் 7 பேர் நம்முடைய சேனலில் சந்தாதாரராக இணைந்திருக்கிறீங்க அதனால் நிச்சயமாக நாம் எல்லோருக்கும் சேர்த்து சொல்ல வேண்டிய நாம் இப்போது இந்த காணொளி வெளியிட சூழ்நிலை வந்திருக்கிறது உறவுகளுக்கு நான் முதல்ல ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நம்முடைய சேனலுக்கும் நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி சந்தாதாரராக நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க அதுக்கே முதலாவது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னும் நான் மாதம் நான் செய்த விஷயங்களை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது நான் செய்த ஒரு வேலை என்னவென்றால் எங்கள் ஊரிலே பயன்படாது இருந்த ஒரு நிழற்குடை அது வந்து எப்போ வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் அந்த சூழ்நிலை இருந்தது பள்ளி பிள்ளைகளும் பயணிகளும் போய் அதிலே தங்கிட்டு இருந்தாங்க அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் அதை செஞ்சு தரலை அந்த நாட்களில் பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை நம்மளுக்கு தெரியும் கிளர்க்கு தான் இருந்தாங்க ஸோ சொல்லி பார்த்து அதை கேட்கல அப்போ சிஎம்சியில் நான் போட்ட முதல் பெட்டிஷன் அது தான் போட்டு நான் அந்த நிலக்குடை இடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் இந்த நீர்நிலை தேக்க தொட்டியை வந்து இடிக்கிறது இது என்னுடைய 2வது பணி அந்த முதல்ல வந்து அந்த இந்த நிலக்குடையை தான் நான் முத இடிக்கிறதுக்கு நான் என்னுடைய சமூக பணியை நான் துவங்கி அதில் நான் வெற்றி கண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் ஒரு 50க்கு மேற்பட்ட மனுக்கள் ஆன்லைனில் நான் சிஎம்சிலுக்கு மட்டும் அனுப்பியிருக்கேன் அது போக பிரதம மந்திரிக்கு வந்து நான் அனுப்பின மனுக்கள் அது மட்டும் இல்லாமல் ஜிடிபியில் அனுப்பின மனுக்கள் இது எல்லாமே வந்து தனித்தனியாக நிறைய இருக்குது அது போக ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புனது அது போக ஆர்டிஐ நிறைய பண்ணியிருக்கேன் ஆர்டிஐலாம் 100க்கும் மேற்பட்ட ஆர்டிஐ பண்ணியிருக்கேன் ஸோ நான் செய்த இந்த நிகழ்வை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இனிமே மாதம் நான் அடுத்தடுத்து என்னென்ன செய்தேன் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம உறவுகளுக்கு நான் சொல்ல கடன்பட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நம்முடைய சேனல் சந்தாதார உறவுகள் நிச்சயமாக உங்களுடைய கைபேசி எண் அதாவது வந்து வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏனென்றால் உங்களுக்காகவே ஒரு வாட்ஸ்அப் தளம் வந்து நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் அதில் ஒரு குறிப்பிட்ட உறவுகள் மட்டும்தான் இதிலேருந்து இருக்கிறீங்க ஸோ முழுமையான ஒரு மெம்பர்ஷிப் உறவுகள் வந்து அதில் வரல இன்னும் இணையலை உங்களோட எண் கிடைக்கல ஸோ உங்கள் எண்ணை இந்த வீடியோ கீழே பதிவிடுங்க எல்லாருமா வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிக்கலாம் நீங்கள் உங்களுக்கான என்ன சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்ம குழுவில் பதிவிடும் பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் நிச்சயமாக நான் அதை செய்து தர நான் முயற்சி செய்கிறேன் இன்னும் நம்மளுடைய சேனலை
நிறைய சமூக முன்னேற்றத்திற்காக எடுத்து செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எல்லாம் உங்களை சார்ந்ததாகவும் இருக்கிறது. உறவுகள், நீங்கள் என்னோடு கை கொடுத்ததற்கு நன்றி. இனியும் கை கொடுக்க நீங்கள் உதவுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி என்னுடைய சொந்தங்களுக்கு.